பாருங்க, இளம் நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் அப்படியே ஒன்னொன்னு வருது. எல்லாமே கிறிஸ்துக்கு தான் அடையாளம். இப்ப மூணாவது காரியத்தை பார்ப்போம். பாருங்க, இந்த சிவப்பு நூலும் சொல்றது கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமையை பேசுறார். இதெல்லாம் வந்து ஆசாரிப்பு கூடாரத்தில் வர வேண்டிய பொருட்களுங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி அமைக்கணும்னு போட்டிருக்க தேவன் போட்டிருக்கிற திட்டம் கிறிஸ்து இயேசுவின் முன்னாடியாலும் திருஷ்டங்களாய் செயல்படப்பட்டிருக்குதுன்னு கொலேசியில் பவுல் அப்படி எழுதுறாரு. இப்போ சிவப்பு நூல் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே. இப்ப எகிப்துக்குள்ள வரப்போறாங்க. எரிகோ விழுந்துருச்சு. எகிப்து முழு வீடு அழிக்கப்படுது, தீக்கரை ஆக்கப்படுது, எல்லாரும் கூரை இடிக்கப்படுது, சோவரை இடிக்கப்படுது, எல்லாம் இடிக்கப்படுது. ஆனா ராகால் வீடு மட்டும் எகிப்தில் இடிக்கப்படவே இல்லை, அதுக்குள்ள அப்படியே வச்சிருக்கிறார். ஏன் அந்த சிகப்பு நூல் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கு. எங்கு கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தம் இருக்கிறதோ அதன் கீழ் நீங்கள் இருக்கிறீர்களோ, சுற்றிலும் சேதாரம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சேதாரம் இல்லை. எதுவும் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, எனக்கு சேதாரம் இல்லை. அப்போ சுத்திரம் நடக்குது. அப்போ சுத்திரம் நடக்குங்க. சுத்திரம் நடக்குதுன்றதுக்காக எனக்கும் நடக்கணுமா? இப்போ யோசித்து பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவருக்கு சளி பிடிக்குதுன்றதுக்காக எனக்கும் பிடிக்கணுமா? இல்லை, அவருக்கு சளி பிடிச்சிருச்சா அதனால் எனக்கும் பிடிச்சிருச்சு. என்னங்க இது? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேய் பிடிச்சிச்சின்னா உங்களுக்கும் பிடிக்கணுமா சொல்லுங்கள்? ஏன் உங்களுக்கு பிடிக்கணும்? உங்களுக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ரத்தத்தின் கீழ் தொங்கியிருக்கிற அந்த அந்த கயிற்றின் மேல் இருக்கிற அந்த தடுக்குது அவனை உள்ளே போக விடலை. இல்லை, உள்ளே போகக்கூடாது, இவங்களை அழிக்கக்கூடாது. அதுக்குள்ளே ராகாப்பினுடைய தகப்பன், தாய், குடும்பத்தார், உறவினர்கள், சகோதரர், சகோதரி எல்லாம் அதுக்குள்ளே இருந்த ஒருவரும் மடிந்து போகவில்லை. யாத்ரா வந்து வாங்க, இன்னொன்று வாசிக்கிறேன். யாத்ராகம் 12:38 பஸ்க அனுசரிக்கிற இடம் இது. அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிட்டு. பாருங்க, இது பஸ்கா அனுசரிச்சு இப்போ கிளம்பி வராங்க. இப்போ இவங்களோடு கூட இந்த பஸ்காவை அனுசரித்து ஜனங்களும் கிளம்பி வராங்க, மறிக்காமல் இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மட்டும் அடிமையாக இல்லை, எகிப்தில் பல நாட்டிலிருந்து அடிமைகள் இருந்தாங்க. எல்லா அடிமைகளும் இந்த எகிப்திய அடிமைகளோட அடிமைன்னு சொன்னால் ஒரே கேட்டகரியில் தான் போடுவான். இங்கே அங்கே வந்து நீங்கள் அடிமைகளுக்கு ஜாதியெல்லாம் பிரிக்க முடியாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தனியாக நிற்கிறாங்க. எல்லா ஜாதி ஜனங்களையும் கொண்டு வந்து அடிமையாக போட்டுடுறான். இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க மோசே சொன்னோடனே. ஏன்னா மோசே நின்று அங்கே பேசுகிறார், நீங்கள் ஒரு பஸ்காவை அடிக்க கடைவீர்கள், அது ரத்தத்தை அடிக்க கடைவீர்கள், அது நிலைக்காலைகளில் பூச கடைவீர்கள் சொன்ன உடனே அதை எல்லாரும் கேட்குறாங்க. சுற்றி இருக்கிற எல்லா அடிமைகளையும் கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த ரத்தத்தை எடுத்து இவங்க எல்லாம் அடித்து அந்த ரத்தத்தை பூசிக்கும்போது அந்த ரத்தத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து இவங்க நிலைக்காலில் பூசுகிறாங்க. பூசினவுடனே இவங்க சாகலை உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ரத்தத்தை பூசினதுனால இல்லை, அந்த ரத்தத்தை விசுவாசித்து பூசினதுனால அவங்க காக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல என்ன வரும் சொல்லுங்கள், விசுவாசம் சொல்லுங்க, விசுவாசம். அப்போ விசுவாசம் தான் ஒரு காரியத்தை நமக்கு என்ன பண்ணும். இப்போ ரத்தத்தை எடுத்து அவங்க வச்சிருக்கிறாங்களே, நம்மளும் கொஞ்சம் எடுத்து பூசிடுவோம். இல்லை இல்லை, அவர்களும் அதை விசுவாசித்தார்கள், அவர்களும் அதை விசுவாசித்தார்கள். அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்க, விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் அவரிடத்தில் சேரும் சுவாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ நம்ம விசுவாசத்தின் மூலமாக கிருபாதார பலியாக அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த ரத்தத்தை விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் யோசிச்சு பாருங்க, சில நேரத்தில் பலி கொடுத்தாங்க இல்லையா ஜனங்க வந்து பழைய உடன்படிக்கையில் பலி கொடுத்துட்டாங்க. ஏதோ அந்த அந்த ஆட்டையும் அந்த மாட்டையும் வெட்டினதுனால அவங்க பரிசுத்தமாயில்ல. அந்த ஆடு எனக்காக மறிக்கிறதுன்னு விசுவாசிக்கிறான் பாருங்க, அப்போ தான் அந்த பலி இவனை பரிசுத்தப்படுத்துது. எத்தனை சொன்னது விளங்குது? தான் கையை கொண்டு போய் அந்த ஆட்டின் தலை மேலே வச்சு இவன் பாவரிக்க பண்ணி, இப்போ இவன் பாவரிக்க பண்ணதுனால நான் மறிக்கிற இடத்துல இந்த ஆடு மறிக்குதுன்னு அவன் விசுவாசித்தான் பாருங்க. அவன் விசுவாசியபடினால தான் அந்த ரத்தம் அந்த பலி அவனுக்காக அங்கீகரிக்கப்படுகிறது. நானும் இங்கே சொல்கிறேன் இந்த கால வேளையில் உங்களுக்கு, இந்த ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்தால்தான் இந்த ரத்தம் உங்களுக்கு கிரியை செய்கிறது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, ரத்தத்தை விசுவாசிக்கிறேன். ஏமே அதனால தாங்க பாருங்க, ரத்தத்தை ரத்தத்தில் உயிர் இருக்குதுன்றார் இயேசு. ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. இப்போ ரத்தத்தை நம்ம பார்க்குறோம், உயிரை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் உயிர் இருக்குதா? ரத்தத்தில் உயிர் இருக்குதா?
இருக்குதா இல்லையா? நான் சொல்லலை, யார் சொன்னது? பைபிளில் கர்த்தரே சொல்லியிருக்கிற ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அதனால தான் அதை புசிக்காது அப்படின்னாரு. கரெக்டா? என்ன பண்ணாதன்னாரு? புசிக்காதன்னாரு. இப்போ அந்த ரத்தத்தை விசுவாசித்து பூசுகிறபடினால அவன் வாழ்க்கையில் வெற்றி வருகிறது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ரத்தத்தை விசுவாசத்தினாலே உங்கள் வாய்களை கொண்டு உங்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே, வேலை மேலே, வண்டி மேலே, வாகனத்தின் மேலே, சரீரத்தின் மேலே பூச முடியுமா? முடியாதா? அதை விட மாற நம்ம என்ன பேசியிருப்போம் பாருங்க. வியாதியை பயங்கரமாக பேசுவாங்க. வியாதி என்னங்க வியாதி? யோசித்து பாருங்கள். மரணத்தையே ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், மரணம் எனக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, நான் மரித்தாலும் பிழைத்திருக்கிறேன். எதுவுமே நம்புறீங்க? இதெல்லாம் சொல்லுங்கள். நான் மரித்தாலும், வீட்டில் யாருன்னா மரிச்சிருக்கலாம், மரிச்சிட்டாங்கன்றதுக்காக அப்படியே மரிச்சிட்டாங்க பிரதர், அவ்வளோதான் நினைக்காதீங்க. அவங்கள் மரித்து அவரோடு பிழைத்து, சொல்லுங்கள், இங்கே மரித்து அங்கே பிழைத்து, அவ்வளோதான். அப்போ வந்து இந்த இந்த வியாதி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் நம்ம எண்ணங்களை அது மேலே படர விட்டுறக்கூடாது. அதை விட மேலே எதை நம்ம படர விடணும்னு சொன்னால், அவர் ரத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தை நாம் படர விடணும். சொல்லுங்கள் பக்கத்தில், ரத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசம். நம்புறீங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம்? ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகும்போது பேசி அனுப்புங்க, இயேசுவின் ரத்தம் என் பிள்ளன் மேலே. காலையில் கார் ஓப்பன் பண்ண மாதிரி சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் என் கார் மேலே. வேலைக்கு போகும்போது சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் என் சரீரத்தின் மேலே, என் எண்ணத்தின் மேலே. எத்தனை முறை பாருங்க, உங்க மனதை பிசாசு குழப்புறான். தேவையில்லாத இச்சைகள், பெருமைகள், தேவையில்லாத மேன்மையான காரியங்கள், தேவையில்லாம அகந்தைகள், அகங்காரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க மனதை உங்க தலையில போடுறான். அப்படியே இதெல்லாம் உங்களை அழிக்குது, உள்ள நுழையுது, மனதுக்குள்ள நுழையுது, எண்ணங்களுக்குள்ள நுழையுது, சீர்கேடா யோசிக்குது. நல்ல ஆரோக்கியமான விசுவாசத்துக்குரிய சிந்தனையை உண்டு பண்ண மாட்டேங்குது. அப்ப ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய சிந்தையில வரக்கூடிய எல்லா விதமான அந்த மரணத்துக்கேதுவான காரியங்களையும் அந்த ரத்தம் மாற்றி அமைக்க வல்லம் உள்ளதா இருக்கு. புரியுதா ஏன் ரத்தத்தை குறித்து பேசுறேன்னு? ஆமென்.